1988 ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க அந்த ஊர்லேயே ஒரு சொந்த வீடு கூட வாங்கியிருக்காங்க. அவங்க அந்த வீட்டில் போய் குடியிருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஒரு திருடன் திருடுறதை பார்த்துட்டாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. அப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. திருடனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த திருடன் ரிலீஸ் ஆகிட்டான். அதுக்கடுத்து நீங்கள் என்னையை மாட்டி விட்டீங்க, நான் உங்களை கொல்லாமல் விடவே மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மாவை முதல்ல கொண்டுட்டான். அடுத்தது அதை பார்த்த குழந்தைங்களையுமே கொண்டுட்டான். அதுக்கடுத்தது ஆள் அடையாளமே தெரியாமல் அதே வீட்டில் வச்சு புதைச்சுன்ட்டான். அதுலேருந்து அந்த வீட்டை எல்லாமே மூடிட்டாங்க. அப்போது அவர் வெளிநாட்டிலேருந்து வந்த குடும்பம் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அந்த வீட்டிலே தங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு யாரோ நடமாடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போது ஒரு சிசிடிவி கேமரா ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று நார்மல், இன்னொன்று பேய்கள் தெரிகிறது. நார்மலில் எதுவுமே கண்ணுக்கு தெரியல, ஆனால் பேய்கள் தெரிகிறதுல ஒரு பேய் கூட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான். உடனே சாமியாருக்கு ஃபோன் பண்ண உடனே சாமியாரும் அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்காரு. உடனே சாமியார் நீ யாருன்னு கேட்டிருக்காரு. தனக்கு நடந்த கொடுமையை அந்த பேய் சாமியார்கிட்ட சொல்லியிருக்கு. உடனே சாமியார் சரி நீ நினஞ்ச பௌர்ணமி வர வரைக்கும் தான் இங்கே இருக்கணும், அதுக்குள்ளே உனக்கு தேவையானால கொண்டுணுன்னு அந்த பேய் கூட இழுச்சிக்கிட்டே சொன்னது. சரி நான் இப்போவே போய் அந்த ஆளை கொண்டுடுறேன் அப்படின்னு. அப்புறம் அந்த ஆள் தனியாக இருக்கும்போது பேயும் அந்த ஆளை பொசுக்கிடுச்சு, அதாவது துண்டு துண்டாக வெட்டிடுச்சு. அதுலேருந்து அந்த வீட்டு பக்கம் யாருமே வரதில்லை. இவங்களும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி அப்போ அந்த பேயும் அங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து அந்த பேய் போகவே இல்லை. இங்கே வரவங்க எல்லாமே இறந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். பேயெலாம் இருந்திருக்கு 1988. இது மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வர என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கபடி பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.